ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு விளாக் போடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து வெனஸ்டே, காலையிலேயே பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தர கட்டி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து ஸ்டார் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பாஸ்தா தான் பண்ணி கொடுத்தேன். அப்படிங்கிறதுனால ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக லஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா தடியங்காய், அதாவது பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு, கூடவே வந்து சிக்கன் வந்து வறுக்க போகிறேன், கொஞ்சமாக வந்து ரசம் வைக்க போகிறேன். மாம்பழம் இப்போ தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன், அதனால் மாம்பழம் சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் லஞ்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கடையை வந்து ஒரு 10:30 தான் திறப்பாங்க, சிக்கன் கடை. அதனால் அது போகிறதுக்கு முன்னாடியே மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். வெங்காயம் உரிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். தடியங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சுட்டேன். ஸோ எல்லாமே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுற வேலை தான். ஒரு மணி நேரத்தில் வந்து லஞ்சும் முடிஞ்சிடும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறியிருக்கும். அந்த கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு வெறும் அரிசியும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம், சீரகம் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கூடவே வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இஞ்சி, ஒரு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய், ஒரு 1/2 காரத்துக்கு தான் பச்சை மிளகாய், மீதி காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மிளகு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வரமிளகாய் தாளிச்சிக்கலாம். அதனால் நான் 3 பச்சை மிளகாய் மட்டும் இப்போ சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழம்பு சரியாக வராது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்க வேண்டியதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றிருந்தேன், நல்லா வந்து நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ முதல்ல வந்து மோர் குழம்பை தாளித்து கூட்டி விட்டுட்டு அப்புறமா வந்து சிக்கனை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கியிருக்கேன். நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து புழிஞ்சி எடுத்துருங்க. தண்ணியோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்காக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பெசைறப்பே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்த மாதிரி பெசறி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தயிர் பட்டு நல்லா வந்து சிக்கன் உங்களுக்கு டெண்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனை வந்து பெசரி எடுத்தாச்சு. இது வந்து 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். இது ஊறிக்கிட்டு இருக்கப்போ நம்ம சைட் பை சைடு எல்லாம் வதக்கினோம்னா போதும், மூடி வச்சிடலாம். இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்புக்கு சிக்கனும் வந்து மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணோம்னா வரிசையாக நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தடியங்காய், அதாவது பூசணிக்காயை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். 250 கிராம் அளவுக்குனாது பூசணிக்காய் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியோடு வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம இந்த குழம்புலேயே சேர்த்துக்குவோம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் வந்து காரத்துக்கு பாதி அளவு நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டோம், மிச்ச பாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து 3 வரமிளகாய் போட்டிருக்கேன், அதை நல்லா சவக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து 6-7 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளை இதை சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப செவக்கக்கூடாது, கொஞ்சமாக வெந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு வெந்துருச்சு பார்த்தீங்களா வெங்காயம், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த அந்த தடியங்காவையும் சேர்த்துக்குவோம்.
இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏற்கனவே தடியங்காய் வேக வைக்கிறப்பே உப்பு சேர்த்துருக்குறேன் நான். இப்போ இந்த தடியங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிறப்பே அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் வந்து சத்துக்கள்லாம் போயிடும் நம்ம கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா. மோர்க்குழம்புலேயே சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மோர்க்குழம்பு கொஞ்சம் வந்து தண்ணியாக போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குறப்ப அதுவே வந்து பார்த்திங்கன்னா வத்தி வந்துடும். இதே மோர்க்குழம்பை வந்து நீங்கள் வெண்டைக்காயை வதக்கிட்டு இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் செய்யலாம், இல்லை வெங்காயம் மட்டும் போட்டு கூட மோர்க்குழம்பு செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்டைக்காய் போட்டு மோர்க்குழம்பு செஞ்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செய்கிற ஒரு மோர்க்குழம்பு ஒன்று போட்டிருப்பேன், அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பில் வடை செஞ்சு பச்சை மிளகாவும் மிளகும் போட்டு செய்கிற ஒரு மோர்க்குழம்பு, இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் அது. முடிஞ்சது நான் 100 வ்ளாகில் கூட அதை கவர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி விஸ்கு போட்டு கலந்து வச்சிட்டேன், கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1/3 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் எடுத்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து வச்சிட்டேன். தயிர் லேசாக புளிக்கிற மாதிரி இருக்கணும், புது தயிராக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அந்த சமயம் பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் எலுமிச்சம்பளை சாறு கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தக்காளி கூட வதக்கிட்டு அப்போ செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும் அது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வந்து தண்ணி வற்றி இந்த அளவுக்கு இருக்கணும். தயிரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாத மாதிரி ஓரளவு இந்த அளவுக்கு குழக்குழப்பாக அடித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ தயிரை ஊற்றினதுக்கு அப்புறமா லேசாக வந்து கலந்து விட்டுருங்க. இது போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து குழம்பை வந்து கொதிக்க விடக்கூடாது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாம், அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கலந்துக்கிட்டே இருப்போம். சில பேர் வந்து கலந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவாங்க, பட் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த மோர்க்குழம்பு வந்து சூடானதுக்கப்புறமா தான் ஆஃப் பண்ணுவேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் மோர்க்குழம்பு, டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர்க்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் செய்ய ஆரம்பிச்சுடுவோம். இப்போ அடுத்ததாக வந்து இன்றைக்கி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மசாலா பொடியை பற்றி சொல்லிடுறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருந்தேன் செட்டிநாடு மசாலா அப்படின்னு சொல்லி பொடி போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட கரம் மசாலா மாதிரி தான் இருக்கும். அந்த ரெண்டு பொடி வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த ரெண்டு ரெசிபியோட லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். கலருக்காக அப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ சிக்கன் வந்து நம்ம 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஊற்றிருக்கிற எண்ணெயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ண போகிறோம், அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம பெருசாக கரம் மசாலாலாம் போட வேண்டாம், ஏன்னா வந்து நான் அரைச்ச பொடியிலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் லைட்டாக வந்து சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்போடே 2 வரமிளகாவை முழுசாகவே சேர்த்துக்கோங்க, அது வந்து நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த கிரேவிக்கு, அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாவும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் நான் போட போகிறேன். சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வெங்காயம் போடுறப்ப இந்த வறுவல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்ல பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுடலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே சிக்கனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இல்லையா, இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கிடும் அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கணும். இன்னும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல பொன்னிறமாக வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க ஏன் இஞ்சி பூண்டு மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருப்பேங்க. அதை அரைக்கிறப்பே கொஞ்சமாக மஞ்சள் பொடி கல் உப்பு லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் அரைப்பேன், தண்ணியெலாம் ஊற்றி அரைக்க மாட்டேன்.
அதை அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதனால தான் வந்து உங்களுக்கு மஞ்சளாக தெரியுது. ஒரு 5-6 நாள் வர மாதிரி கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன். ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் காலையில் அவசரத்துக்கு வேலை செய்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா. எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். போட்டுட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குனீங்க அப்படின்னா அந்த கிரேவியோ இல்லை வந்து நம்ம வறுவலோ பண்ணுறப்ப அந்த கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்தோடனே நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் நல்லா சுருங்கி உங்களுக்கு வந்து அதுலேயும் மசால் ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடியும் வச்சிடாதீங்க, திறந்தே வச்சு நல்லா வந்து புரட்டி புரட்டி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு வதங்கும். மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி வந்து உங்களுக்கு வதக்கிறப்ப தான் அந்த சிக்கன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ருசி வந்து ஏறும். அப்படி இல்லைன்னா சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். உடனே நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவு கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வெள்ளை கலர், அதாவது பிங்க்கு போய் ஒரு மாதிரி வெள்ளை கலராக மாறணும் அப்படின்னா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சேர்க்க போகிற மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு பொடி. குழம்பு பொடி வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இந்த மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த குழம்பு பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பதிலாக வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போடணும். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம், அதனால் போட வேண்டாம். இப்போ இந்த குழம்பு பொடியில் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற சாமான்கள்லாம் போட்டிருக்கிறதுனால வறுவல் பண்ணுறப்ப நம்ம உங்களுக்கு மசால் நிறையா கிடைக்கும். அதனால தான் அது சேர்த்துருக்குறேன். இப்போ இதே வறுவலை நீங்கள் கிரேவியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நான் வறுவல்ங்கிறதுனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வேலையை முடிக்க முடிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச சாமான்லாம் திரும்ப வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சமாக ரசம் வைக்கலான்னு பருப்பு வச்சுருக்கேன். வெறும் மோர் குழம்பு மட்டும் இருந்தால் ஒன்று மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பருப்பு ரசம் வச்சிடலான்னு பருப்பும் வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் அடிச்சுக்கலாம். ரசம் வந்து சாதாரண பருப்பு ரசம் தாங்க வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிய வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சம் அடுப்பு தீயை வந்து கம்மியாகவே வச்சு வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 வாசி மட்டும் தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வதக்க வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு இப்போ சிக்கன் நமக்கு வேகட்டும். தக்காளி வந்ததுக்கப்புறமா நம்ம பரட்டி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை பார்த்துருவோம். சிக்கன் அந்த தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அதுலேருந்தே தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திறந்து வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வறுவல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிரேவியாக கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா அதுவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ ஓரளவு சிக்கன் வெந்துருச்சு, திறந்து வச்சு லைட்டாக வந்து கெட்டியாக ஒரு அளவுக்கு விட போகிறேன். அப்படியே சைடில் வேலை முடிய முடிய எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகிடும். காலையில் பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர்லாம் வந்து அன்லோட் பண்ணி காலையில் சேர்க்குற இதெல்லாம் உள்ளே போட்டுட்டேன் சாப்பிட்டதெல்லாம். இப்போ மத்தியானம் இப்போ சமைச்சதை உள்ளே வச்சிட வேண்டியதோ. ரசத்தையும் சைட்லேயே பார்த்துக்கோங்க, நுர கட்டுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எல்லாத்தையும் டிஷ்வாஷரில் அடுக்கிக்க வேண்டியதுதான்.
பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நுரக்கட்ட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நுரக்கட்டினா போதும், கொதிக்க விட வேண்டாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம கொத்தமல்லிக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கடைசியாக தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, செட்டிநாடு மசாலான்னு சொல்லிட்டு அந்த பொடி சேர்க்க போகிறேன். இதில் வந்து மிளகுலாம் போட்டிருக்கனால உங்களுக்கு காரம் இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன், ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி இந்த பொடியை வந்து ரொம்ப முன்னாடியே சேர்க்கக்கூடாது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு வறுவலாக இருந்தாலோ குழம்பாக இருந்தாலோ கொஞ்சம் கசந்து போயிடும். அதனால தான் இதை கடைசியாக சேர்க்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கடையில் வாங்கினதோ இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சதை கூட சேர்த்துக்கலாம். இந்த செட்டிநாடு மசாலா பார்த்திங்க அப்படின்னா செட்டிநாடு ஃப்ளேவருக்கு தேவையான அந்த மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிருப்பேன், அதனால் ருசி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இந்த வறுவல் பார்த்திங்க அப்படின்னா சகப்பாக இருக்குது இல்லையா, இப்போ நம்ம பொடி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அப்படியே டார்க்காக வந்துடும். நம்ம செட்டிநாடு கிரேவிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலருக்கு வந்துடும். ஸோ இந்த பொடியை கடைசியாக போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா நம்மளோட வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ வந்து சாப்பாடு இன்னும் நல்லாயிருக்கும். என்றைக்காவது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறப்ப மட்டும் நம்ம கடையில் வாங்கின மசாலா போட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் வந்து வறுவலை ஆஃப் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா இந்த மசாலா திக்காக வந்துடும். அப்போ நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் குழம்பு வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த டைம் நீங்கள் வந்து தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றியோ நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த வறுவல் பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கும் சரி ரசத்துக்கும் சரி செம்ம காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சமையல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து வெள்ளை பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு, இங்கே வந்து ரசம் பருப்பு ரசம், இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் வறுவல், எல்லாமே செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிச்சனும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். மாம்பழம் மட்டும் அவங்க வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா மாம்பழமுமே கிடைக்கும் இங்கே சீசனில் வரப்போ, லாஸ்ட் 2 இயர்ஸாகவே கிடைக்க ஆரம்பிச்சிது. போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, பட் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம இந்தியா மாம்பழம் தான், பங்கனப்பள்ளி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசர் அல்ஃபோன்ஸா எல்லாமே கிடைக்கும். போன தடவை பாக்ஸ் $50 $55 இருந்துச்சு, இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து $30 $38 அந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி, இது வந்து கடைசி மாம்பழம் தீர்ந்துருச்சு இது. ஸோ மாம்பழம் வந்து 2 வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ கிச்சன் பாருங்கள், நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட நம்ம தட்டு இதெல்லாம் டிஷ்வாஷரில் போட்டு கடைசியாக நம்ம சமைச்ச பாத்திரத்தை மட்டும் நைட்டு வந்து கழுவி அடுப்பை சுத்தப்படுத்தி வச்சுருவேன். இதுதான் வந்து என்னோடய ரொட்டீனு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். கடைக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ உள்ளே எடுக்கணும்னு தான் நினச்சி பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம், பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய சாமான்கள் வாங்க வேண்டிய லிஸ்ட்டு இருந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்களா, ஸோ அதுக்கு நடுவில் போய் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ப்ரைவசி இஷ்யூ மாதிரி ஆகிடும், அவங்களுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் அதை எடுக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் ஒரு 3 ஹவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா டிஜே மேக்ஸ் போயிருந்தோம். ஸோ டிஜே மேக்ஸ்லேயும் கொஞ்சம் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கின சாமான்கள்லாம் இதெல்லாம் தான்.
ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எனக்காக நான் வாங்கினேன். எதுக்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அன்னைக்கு வாங்கின சாமான்களும் உங்களுக்கு நான் காட்டலை. ஸோ இது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத கட்டாயமாக நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.